ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது ஏஐ அப்படிங்கிறது தான் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளையே ஆட்டி வைக்க போகிற ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இது ஒரு பக்கம் இதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படி நம்மளுடைய டே டு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 7 AI ஃபீச்சரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ்கி தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஃபட் ஏஐ அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா ஏஐயோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல அப்படின்னா கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மஃபட் ஏஐ மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பிளாக் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு மியூசிக் தேவைப்படுது. அது எந்த மாதிரியான மியூசிக்காக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு மியூசிக்கே போட தெரியாது அப்படிங்கிற பட்சத்தினாலும் இந்த ஒரு ஏஐயை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான மியூசிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்கை ஜஸ்ட்டு வேட்ஸாக கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். எந்த ஒரு காப்பிரைட்டுமே இல்லாமல், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். ரெண்டாவது மாய்சஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வோக்கல்ஸ், அதுக்கப்புறமா ட்ரம்ஸ் அண்ட் மியூசிக்ஸ், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்து உங்கள் கையில் கொடுத்துரும். அதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஏஐ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மியூசிக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் நார்மலாக உங்களுக்கு மியூசிக் அண்ட் வோக்கல் இதை மட்டும் இல்லாமல் ட்ரம்ஸ் பேஸ் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் எதுலையாவது ஒரு இடத்துல நமக்கு ட்ரம் மியூசிக் மட்டும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த இடத்துல ஒரு பாட்டிலிருந்து எடுத்து நம்ம அங்கே ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். பாப் ஏஐ, இந்த பாப் ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு புக்கை வந்து நீங்கள் ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதை வந்து உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டீச்சர்கிட்ட போய் டீச்சர் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை டீச்சர் போடாடே முழுசாக படிச்சுட்டு வந்து ஓப்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்கை PDF ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி அதை இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து இப்படி படிக்கலாம், ஷார்ட்டாக படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம் படிக்கிறப்பில் எங்கே இருந்தாலும் படிக்கும்னு சொல்லுவாங்க, எடுக்கலாம். சம்மரிஸ்ட் ஏஐ, இந்த ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு புக் வாங்க போகிறீங்க, அதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கணும் உங்களுக்கு தெரியாது, அந்த புக் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா அந்த புக்கோட நேம் மட்டும் தெரிஞ்சிருந்த பட்சத்தில் இந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த புக்கில் என்ன இருக்குது, அது எங்கே இருக்கும், எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு ரிச் டாட் போர் டாட் அது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அதோட நேமை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் அது எங்கே கிடைக்கும், எவ்வளோக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆடியோபிள் புக்காக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். டியூரபிள் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை ஈஸியாக ஒரு வித்தின் செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. இப்போ எனக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது, நான் வந்து இப்போ யூடியூப்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு எனக்கு வந்து யூடியூப்காக தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் இது க்ரியேட் பண்ணி மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே பண்ணிக்கவும் முடியும். செம்ம ஒர்த்து, வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துருதுன்னு சொல்லலாம். டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், பிகாஸ் ஒரு வெப்சைட்டை வந்து இன்ச் பை இன்ச்சாக க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டம், ஆனால் அதை வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரிப் கிளப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்போம் இல்லையா, ஆனால் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிளானுமே இருக்காது. போகிறோம், அந்த ஊருக்கு போகிறோம்டா, கோவா போகிறோம்டா, இல்லை கர்நாடகா போகிறோம்டா, இல்லை பெங்களூர் போகிறோம்டா அப்படிங்கிற பிளான் மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் யாருக்குமே இருக்காது. அந்த சமயத்தில் இந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இங்கே இந்த டைமில் இப்படி இப்படி பார்க்கலாம், இங்கே நீங்கள் போகலாம், இந்த டைமில் இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஏஐ உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துரும். ஸோ உங்களுடைய ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் நாங்களே இதை தான் யூஸ் பண்ணலான்ருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கீதா GPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. இது என்னென்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணும், அதுவும் பகவத்கீதை இருக்குது இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஏன் ரொம்ப சஃபர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னா அந்த பகவத்கீதையில் என்ன ஆன்சர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பதிலாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கேள்வினாலும் கேட்டுக்கலாம், கடவுள் இருக்காரான்னு கூட நான் கேட்டிருந்தேன், அதுக்கும் அதை ஆன்சர் பண்ணிச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிட், டேய் சும்மாறா
இவன் நம்மளை வீடியோ பண்ண விட மாட்டான்னு நினைக்கிறேன். அமைதியா இருல இல்ல கள்ளத்துக்கு அடிச்சிருவேன். This person does not exit அப்படிங்கிற ஒரு சிம்பிளான AI தான். இது என்ன பண்ணும்னா, உலகத்திலேயே இல்லாத ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாடும். அது ஃபீமேல், மேல், எத்தனை வயசு, அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உலகத்தில் இல்லாத ஒரு பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படிரா உலகத்திலே இல்லைன்னா அந்த பர்சனோட ஃபோட்டோ எப்படி ஏஐக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஏஐ தான் அதை கிரியேட் பண்ணுது. என்னாலேயே நம்ப முடியல, ஏன்னா அது அவ்வளோ ரியாலிட்டிக்காக இருக்குது. உண்மைக்குமே அது ஏஐ தான் கிரியேட் பண்ணிச்சா. ஏன்னா நம்ம வந்து அந்த பர்சனை தேட போகிறது இல்லையா? இல்லை, கிடையாது, அப்படி தானே. அதனால இது நம்மளை ஏமாத்துறதுக்காக வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. அண்ட் இந்த ஏஐஸில் உங்களுக்கு என்ன ஏஐ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் கூடவே அந்த தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.